நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவையில் பள்ளி மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த கார் டிரைவர் உட்பட இருவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். செல்வபுரம் பகுதியை சேர்ந்தவர்தான் கோபிகா, வயது 17. பிளஸ் ஒன் படித்து வந்த இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து மாயமானார். தொடர்ந்து மாணவியின் பெற்றோர்கள் போலீசில் புகாரும் அளித்தனர். புகாரின் பேரில் செல்வபுரம் போலீசார் விசாரணை நடத்தியதில் மாணவி வேளாங்கண்ணி பகுதியில் இருப்பது தெரியவந்தது. அவரை மீட்ட போலீசார் விசாரித்ததில் சரவணப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கார் டிரைவரான சண்முகம், வயது 30, மற்றும் ஏழுமலை, வயது 29 ஆகியோர் மாணவியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையுமே போக்சோ சட்டத்தின் கீழ் தற்போது போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.